வணக்கம் நேர்கிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன அது மட்டுமல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்களை சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷராஜ வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஊவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க நிச்சயமா நீங்கள் அவரை நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் ஸோ சார் பேசலாம் சார் முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட காரியமும் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யலாம் இதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து நல்ல காரியம் நடக்கணும் சுப செய்தி கிடைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்துகிட்டு இருக்கணும் வாழுகிற வீட்டில் வந்து அவச குணமான வார்த்தைகளையோ அழுகுரல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையோ ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலம் களிகாலமாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கூடிய பக்குவத்தை இயற்கையாகவே இயல்பாகவே வர வச்சுக்கிறோம் அதே மாதிரி அவசர இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பேசாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் ஏற்படுத்திக்கிறோம் அதே மாதிரி அழுகுறல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அமைதியான ஒரு குணங்களையும் ஏற்படுத்திக்கிறோம் நாம் வந்து அழுகுறல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அசுப வார்த்தைகளை பேசாமல் இருந்தால் கூட அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியில் எந்த நேரமும் ஓலமிடுற மாதிரி வந்து அழுகுறல் கேட்கறது அதே மாதிரி குறிப்பாக மாலை அந்தி சாயும் நேரத்தில் அந்தி பொழுதுல வந்து தேவையில்லாத அபசகுணமான வார்த்தைகள் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நிறைய நல்ல வீடுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய சுப செய்திகள் சுப காரியங்கள் தடை ஏற்படுதுங்கிறத உண்மை அதனால கண்டிப்பாக சுப செய்தி கிடைக்கணும் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலே நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல விதமான அமைப்பில் இருந்துகிட்ருக்கணும் முடிஞ்சால் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் நீங்கள் நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நல்ல பேச்சுக்களை மட்டும்தான் பேசிக்கணும் சுப பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் ஒன்று அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடும் பொழுதோ அல்லது வேறு வகையான பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுதோ அல்லது வேறு வகையான சுபகாரியங்கள் பேசும் பொழுதோ அதாவது நல்ல செயல்களை மட்டுமே ஷத்காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல் காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கப்பறம் நீங்களே விரும்பினால் கூட கெட்ட காரியத்திற்கோ கெட்ட செய்திகளுக்கோ போகாத ஒரு தன்மையை உங்களுக்கு வழங்கக்கூடிய அமைப்பு பஞ்சபூத்துக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழலில் வந்து ஒரு சில கெடுதல் இருந்தது அப்படின்னா அந்த கெடுதலான சூழ்நிலைகளில் வந்து ரொம்ப நிதானமாக கவனமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்திக்கணும் காசு பணத்தில் சிக்கனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே செய்யக்கூடிய செயல்களில் நிதானமாகவும் பக்குவமாகவும் நம்ம ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த கெடுதல் சம்மந்தப்பட்ட நேரங்களில் மேற்கொண்டு கெடுதல் ஏற்படாமல் நம்ம தவிர்த்துக்க முடியுங்கிறதா ஒரு யதார்த்தமான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் கெட்டது வருது அப்படிங்கிறத விட இவங்க பேசக்கூடிய பேச்சில் நடந்துக்கக்கூடிய செயலில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது வர்ற மாதிரி இவங்களே ஏற்படுத்திடுவாங்க ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து நம்ம சமாளிக்கலாம் ஆனால் நாமளே பிரச்சனை உருவாக்குற மாதிரி நடந்துக்கக்கூடாது இல்லையா அந்த விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தடம் பெறலாமல் அடி பெறலாமல் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை நீங்களும் உணர முடியும் கண்டிப்பா சார் சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க என்ன நடந்தாலும் சிலர் வந்து என்ன நல்லது நடந்தா கூட நெகட்டிவான ஒரு ஃபீல்ல இருப்பாங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடுகள்ல வந்து வழிபாடு பண்றது வழக்கமா நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம் ஆனா இப்போ நம்ம வீட்டுல ஒருத்தர் வழிபாடு பண்ணும்போது மத்தவங்களா தூங்குறாங்க அப்படி தூங்கலாமா தூங்குற நேரத்துல வழிபாடு பண்ணலாமா சார் பொதுவாக வழிபாடு பண்ணுகிற நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுகிற நேரத்தில் பூஜை பண்ணுகிற நேரத்தில் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணும்பொழுது பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் உலக நாடுகளில் நீங்கள் பூஜை பண்ணுற அதே நேரத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய பேர் துக்கப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் வாழ்க்கையே வேண்டான முடிவில் இருந்துகிட்ருப்பாங்க மாதிரி பல்வேறு விஷயங்களும் அங்கங்கமாக தான் இந்த பஞ்சபோகத்துடைய தத்துவமாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிடுகிற அந்த குறிப்பிட்ட உங்களுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ பூஜை பண்ணும் பொழுதோ வேண்டுதல் வச்சுக்கும் பொழுதோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் பூஜை அதே நேரத்தில் வந்து அவங்க குளிச்சு ரெடியாகாமல் இருந்தாலும் பூஜையில் கலந்துக்காம இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க எழுந்து ஏதாவது வேலையை அல்லது காலை கடன்களை செஞ்சபொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே விழித்து இருப்பது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும்

இருந்தாலும் சரி அல்லது கரப்பான் பூஜை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரையாக இருந்தாலும் சரி இது எந்த ஜந்துக்கள் எதுவுமே நீங்கள் பூஜை பண்ணுகிற அந்த நேரத்தில் அந்த வினாளிகைகள் அந்த நாளிகைகள் தூங்காமல் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அது எந்திரிச்சு குளிச்சு பொட்டு வச்சுட்டு கொந்த கொண்டு கணக்கு கிடையாதுங்க நீங்கள் சாமி கும்பிடுகிற அந்த நேரத்தில் எந்த ஒரு உயிரினமும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறக்காக தான் அந்த மணி அடிச்சு எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மணி அடிப்பது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு Yeah. ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரை போய் சட்டுன்னு எழுப்பாம ஒரு தாளாட்டு மாதிரி ஒரு பொறுமையாக தான் இல்லையா பக்குவமாக எழுப்புறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மணி வந்து உங்களோட உடம்பில் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் தூக்கம் விழிப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துது மணி அடிப்பது மனுஷாளுக்காக கிடையாது மற்ற ஜந்துக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஜந்துக்களை நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது தூங்காம இருக்கணும் அப்படிங்கும் பொழுது எத்தனையோ ஆசைகளை உங்களுடைய உடம்பில் பூட்டி வச்சுட்டு இருக்கிற நீங்கள் வந்து தூங்குவது சரியா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் நிறைய பேர் வழிபாடு பண்றதே என்ன காரணத்துக்காக பண்றோம்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியா சந்திக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக மட்டும்தான் தான் தொடர்ந்து அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார் எலுமிச்சம் பழம் வச்சு பரிகாரங்கள் பண்றாங்க இந்த பரிகாரத்தை எந்தெந்த விஷயத்துக்காகலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் எலுமிச்சம் பழம் வச்சு பரிகாரம் மட்டும் இல்லை பக்தியாக சாமி கும்பிடுவதற்கும் இந்த லெமன் அதாவது கனிகளிலேயே ராஜகணி என்று சொல்லக்கூடிய தங்கக்கணி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பளத்தை வந்து நம்ம கஷ்டத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அதிர்ஷ்டத்துக்கும் பயன்படுத்துகிறோம் எதிர்ப்புக்கும் பயன்படுத்துகிறோம் ஏற்றத்துக்கும் பயன்படுத்துகிறோம் பொதுவாக எலுமிச்சம்பளை வந்து வழிபாடு வச்சுக்கிறது எலுமிச்சங்கனியை வந்து வழிபாடுகளை பயன்படுத்துறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மேலோட்டமான வழிபாடு இருந்துகிட்டு இருக்கலாம் அதுவே உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருந்து கவலைகள் அதிகமாக இருந்து கஷ்டமும் தொடர்ந்து இருந்து இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பளை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இதே சமயம் எதிர்ப்பு அதிகமாக இருந்து வைங்களே தேவை இல்லாத எதிர்ப்பு தேவையில்லாத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை பாதிப்பு கொடுத்தது அப்படின்னா அவங்க வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காளி என்று சொல்லக்கூடிய வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய துர்கயமன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கார தெய்வங்களுக்கு எலும்புச்சம்பள மாலை சாத்தி நீங்க வந்து பிரார்த்தனை அப்படி வச்சுக்கும் பொழுது அந்த மாதம் முழுவதும் எலும்புச்சம்பள மாலை வந்து பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு இந்த மாதிரியான உக்கர தெய்வங்களுக்கு நம்ம அந்த எலும்புச்சம்பள மாலையை வீட்டில் வச்சுக்கிறோம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் எவ்வளவு நோய் இருந்தாலும் இருந்தாலும் அதில் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி நாட்களுக்காவது உங்களை தற்காத்து வைக்கக்கூடிய தகுதி இந்த தங்க கனியாகிய எலுமிச்சங்கனிக்கு இருந்துகிட்டு அப்போ அந்த இருபத்தி ஏழு நாள் நம்ம சமாளிக்க முடியும் இல்லையா அந்த இருபத்தி நாள் கழிச்சு மறுபடியும் பௌர்ணமி வருது இல்லையா அந்த பௌர்ணமிக்கு மறுபடியும் அந்த சாமிக்கு ஒரு மாலை அனுமிச்சு அதாவது எலுமிச்சம்பழ மாலை அனுமிச்சு அந்த மாலையை நீங்கள் வீட்டில் வச்சுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாள் உங்களை தற்காத்துக்க முடியும் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு பரிகாரம் பண்ண முடியாத பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உபகாரமான வழிபாடு இருந்துகிட்ருக்குது அப்போ இந்த உபகாரமான வழிபாடுகளை மாதம் தவறாமல் செஞ்சுக்கும் பொழுது நீங்கள் ஓரளவு வரக்கூடிய விஷயங்களிலிருந்து இந்த தற்காத்துக்க முடியும் எக்கார்ந்து கூட நிவர்த்தி கிடைக்காது தற்காத்துக்க முடியும் அப்புறம் பண வசதி வரும்பொழுது பரிகாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும்பொழுது அந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் வந்து அடியோடு நிவர்த்தியாக்கப்பட்டு ஆயில் முழுவதும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி கிடைக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அதனால் எலுமிச்சம்பளம் மாலை போட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க அதாவது கஷ்டமான காலத்தில் வந்து எலுமிச்சம்பளம் மாலை போடுறோம் அல்லது துர்க்கை அம்மளுக்கு எலுமிச்சம்பளை எலுமிச்சம்பளை தீபம் போடுறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து சாதாரண கஷ்டத்தை விட அல்லது உங்களுடைய த தகுதிக்கு மிகுந்த கஷ்டங்கள் வரும்பொழுது சாமியை வந்து வெறுமனை கையெழுத்து கும்பிடுவதை விட நம்ம வந்து மண்டி போட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோம் அடி மேலே அடி வைத்து பிரதர்ஷனம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உருண்டு வந்து பிர அங்க பிரதேசம் பண்ணக்கூடிய அளவுலேயே வந்து உருண்டு பிரதர்ஷனம் பண்ணுறது வச்சுக்கிறோம் முட்டி போட்டு மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறோம் இதுவெல்லாம் எதுக்கு அப்படின்னா கஷ்டங்கள் அதிகமாக பொழுது இன்னும் ஒருபடி மேலே போய் பாத யாத்திரையாக நான் உங்களுடைய சன்னதிக்கு நான் நடந்தே வரேன் எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுக்காக மனசை கல்லாக்கிட்டு கஷ்டப்பட்டு அதாவது காடு மேடு கல் முள் எதுவாக இருந்தாலும் வெறும் காலில் வந்து நடந்து போகக்கூடிய பாத ஏற்படுத்திக்கிறோம் அதை விட அதிகமாக கஷ்டம் உள்ளவங்க ரெண்டு வருஷம் பாத யாத்திரை போனேன் அஞ்சு வருஷம் பாத யாத்திரை போனேன் இன்னும் என் கஷ்டம் கவலைப்படுற பாக்கியவான்களுக்கு அதையும் மீறி இந்த பாத யாத்திரைக்கு மேலே அழகு குத்தி பிரார்த்தனை பண்றது தன்னுடைய உடம்பை வந்து தானே வருத்திக்கிறது எந்த ஒரு சாத்திரமும் நீ உடம்பை வர்த்திக்கணும் அப்படின்னு விஷயம் சாத்திரம் சொல்ல கிடையாது உங்களுக்கு வருத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த அழகு குத்துறது உடம்புல ரத்தம் பிறகு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அதை விட பெரிய கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை கடவுளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரண வேதனையை தாங்கி உங்களுடைய மன வேதனையை கடவுளுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் நீங்கள் அழகு குத்தி அந்த பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க அப்படி கஷ்டமான காலத்தில் அந்த அழகு குருத்தியும் பிரார்த்தனை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் ஏற்படுத்திக்கிறோம் இல்லை எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் வந்து எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனை கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயமே தவிர்த்து நம்ம எதையுமே வந்து எதார்த்தமாக பார்க்காம ஏகத்தாலமாக பேசக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை இவ்வளவு தூரம் நடந்து போக வேண்டியதில்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம் அந்தந்த கஷ்டம் அந்த மனுஷாளுக்கு வரும்பொழுது தான் புரியும் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்தவங்க படும்போது அந்த கஷ்டம் பெருசாக தெரியாது ஆனால் உங்களுக்கு நீங்களே கஷ்டப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அமைதியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இருக்குதுங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சார் ஒரு பரிகாரம் பண்ணும்போது பாக்குற எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படின்னு ஆனா அதை விட அவங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க உணர்த்துற விதமா தான் அந்த அந்த பரிகாரம் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு வாசல் வந்து எப்பவுமே தான் இருக்கணும் சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரோடு மேலே வர வர அவங்களுடைய படி வந்து கீழே இறங்கிடும் ஆனா அந்த மாதிரி வாசல் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பாக எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுல வாஸ்து பாக்குறீங்க விட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடு கொண்டும் இறக்கத்தில் சொல்லுவாங்க அதாவது இருக்கிற பகுதியில் இருந்து இறங்கி வரக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கால் அடி வைக்கும் பொழுது படியேறி மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு வந்து பள்ளமாக இருந்துருவீங்களே அந்த வீட்டில் தான் வசதி வாய்ப்புகள் கூட அந்த வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அல்லது அந்த வசதி வாய்ப்புகள் கரைந்து போகக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எந்த ஒரு வகையிலையும் வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு கீழே வீடே இருக்குது வாசப்படி மட்டுமல்ல ஒருவர் குடியிருக்கக்கூடிய அமைப்பே பூமிக்கு கீழே நிறைய இருக்குதுங்கிறதா ஒரு யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்போ பூமிக்கு கீழே கீழ வாசப்படி வீடே பூமிக்கு கீழே இருக்கும் பொழுது அது பாதிப்பு நினைக்கலாம் அதாவது வீடு முழுவதும் அல்லது கடை முழுவதும் அல்லது வியாபார ஸ்தலம் முழுவதும் பூமிக்கு கீழே இருக்கிறது கண்டிப்பாக தவறு கிடையாது அதுவே வீடு வந்து பூமி அளவுக்கு இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது வாசப்படையிலிருந்து மறுபடியும் இறங்குமுகமாக கால் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து விருத்தி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே அண்டர் கிரவுண்டு அப்படிங்கிற அந்த அடித்தளத்தில் இருக்கிற இருக்கிறத விட பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதியில் வியாபார ஸ்தலத்தை அமைச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வியாபார வியாபார ஸ்தலத்தை அமைக்கும் பொழுது நீங்கள் வாடகைக்கு இருந்தால் கூட சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கூட வாடகை தர முடியாத சூழலில் பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு சிறு பகுதியை வாடகைக்கு எடுத்து ஜீவனம் பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம மேலே அதாவது அதே பகுதியில் மேல் பக்கம் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைச்சது அப்படிங்கிறத வந்து நிதர்சனமாக சாஸ்திரம் பார்த்து சம்பிரதாயம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாக நடந்த நிச்சயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் யாராக இருந்தாலும் பூமிக்கடியில் வீடு இருக்கிறது தவறு கிடையாது ஆனால் பூமிக்கடியில்

でそう。 பொதுவாகவே ஆணுடைய ஜாதகத்தில் இருதார யோகம் அப்படிங்கிற இரண்டு மனைவி அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த இருதார யோகம் உள்ள ஜாதகத்துக்கு ஒரு தாரத்தோடு வாழணும் கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாழமர சம்மந்தப்பட்ட பரிகாரத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அது எப்படி உண்மையாலுமே இருதார யோகம் உள்ளவங்களுக்கு ஒரு வாழமரத்தை வெட்டிட்டு ஒரு தாரத்தை வந்து நம்ம வெட்டி விட முடியாது நம்ம தெரிஞ்சுக்கணும் இருதாரத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியாது பொதுவாகவே இருதார யோகம் உள்ள இந்த ஜாதகத்துக்கு க மனைவியுடைய ஜாதகம் வந்து வலிமையான ஜாதகமாக இந்த இருதாரம் உள்ள இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை மனைவி ஜாதத்தை இணைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு உண்மையோடு தான் வாழ முடியும் ஆயுள் முழுவதும் அறுபதாவது கல்யாணம் பண்ண முடியும் விஷயத்தை அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஜாதகம் இந்த பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்குது பெண்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறத விட பெண் ருதுவான அந்த தேதிப்படி ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த தேதி ஜாதகமும் இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு பொருந்தி வரும் அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகம் மட்டும் இல்லாமல் ருதுவான தேதியும் பார்க்கணும் ஜாதக பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் ஜாதக பொருத்தம் பார்க்குறோம் ருதுவான தேதி கட்ட பொருத்தத்தையும் பார்க்கிறோம் அதில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களை கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி என்ன இருந்தாலும் விதிங்கிறது இருதாரம் இருக்கு இல்லையா அதனால் அந்த ஒரு தாரத்தோடு உண்மை இந்த தாரத்தோடவே வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்காக அந்த வாழமர பரிகாரம் வச்சுக்கலாம் சாதாரண செவ்வாதோஷம் இருந்தாலும் சரி சாதாரணமாகவே வந்து நமக்கு வந்து அதாவது திருமண தடை ஏற்பட்டாலும் சரி சாதாரண திருமண பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லோருமே மொத்தமாக ஒரு வாழமரத்தை வெட்டிட்டு நமக்கு வந்து தோஷம் கலந்துருச்சு நினைக்க வேண்டாங்க உங்களுடைய குடும்ப ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது ஒரு சில பரிகாரங்களை நமக்கு ஆழமாக சாஸ்திரம் கொடுத்துருக்கு அப்போ அந்தந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணும்பொழுது சிறப்பாக தான் இருந்துகிட்டுருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு தாரத்தோடு வாழ்ந்தால் தான் கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தோட இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி நிறைய பேர் பலதாரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் மன கண்ணோடுத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாழை மரம் மட்டுமில்லை ஓராயிரம் வாழை மரம் அவங்களுடைய மனசை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவங்க மனசை மாற்றுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடுமையான தெய்வமாக விளங்கக்கூடிய அல்லது காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அல்லது எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய அல்லது காளி பத்திரகாளி வன என்று நமக்கு வந்து வர்ணிக்கப்படுகிற அந்த தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கல்லும் கூட கரையும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய கணவர் கூட மாறும் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் அதனுடைய பலன்கள் அப்புறம் ஆன்மீக ரீதியா நிறைய பொதுவான விஷயங்களை பத்தி எங்களுக்காக ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரசன் அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலே மண்ணே ஆனாலும் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஆண்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உறுதிப்படுத்தி ஒரு மனுசால யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ் ജ യോഗം ഡാക്ടർ കെ രാം

வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் இதே மாதிரி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்